வணக்கம். என்னோட பேர் பாலசுப்ரமணியம். லாக்ஸி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியோட எம்டி அண்ட் சிஓ. நாங்கள் என்ன பண்ணுறோம்னு கேட்டால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இன்டர்நெட் மார்க்கெட்டிங்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா ஆன்லைன் மார்க்கெட்டிங்னு சொல்லலாம். என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் எங்களோட கம்பெனியில் இருக்குன்னா, கூகுள் ஆட்வர்ட்ஸ், எஸ்இஓ, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன்னு சொல்லுவாங்க, வெப் டெவலப்மெண்ட், எஸ்எம்ஓ, சோஷியல் மீடியா ஆப்டிமைசேஷன், ஆட் சென்டர், இது வந்து பிங், மைக்ரோசாஃப்ட் பிங்கோட அட்வர்டைஸ் பண்ணுற ஒரு டிவிஷன் ஆட் சென்டர், எஸ்எம்எம், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியாவில் மார்க்கெட்டிங் அதாவது அட்வர்டைஸ் பண்ணுறது, கிராஃபிக் டிசைனர், கிராஃபிக் டிசைன் அண்ட் கூகுள் அனாலிட்டிக்ஸ். ஸோ இத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு கம்பெனியில் மட்டும். என்ன குவாலிஃபிகேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் யார் வேணால் இதை பண்ணலாம், அண்டர் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட், என்ஜினியர்ஸ், எனி ஒன் கேன் டூ திஸ். யார் வேணாலும் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டு எடுக்கலாம். ஒரு சில டிவிஷன்ஸ்க்கு இங்கிலீஷ் ரொம்ப கீயாக தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், எஸ்இஓ, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், சோஷியல் மீடியா ஆப்டிமைசேஷன், இந்த டிவிஷன்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ரைட்டிங் ஸ்கில்ஸ் இங்கிலீஷில் ரொம்ப தேவைப்படும். அப்போ தான் வந்து சீக்கிரமாக கம்பெனியை ப்ரமோட் பண்ண முடியும். ஆட்வர்ட்ஸ்க்கு, வெப் டெவலப்மெண்ட்டுக்கு, அப்புறம் அனாலிட்டிக்ஸ், அப்புறம் கிராஃபிக் டிசைன்ஸ், அப்புறம் ஆட் சென்டர், இந்த டிவிஷன்ஸ்க்கு வந்து இங்கிலீஷ் கம்யூனிகேஷன், ஸ்போக்கன் இங்கிலீஷ்ன்றது ஒன்றும் பெருசாக தேவையில்லை, ஆனால் ரிட்டன் இங்கிலீஷ் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஆட்வர்ட்ஸில் ஆட் சென்டர்லாம் ஆட்ஸ் க்ரியேட் பண்ண சொல்லுவாங்க, அதுக்கு வந்து உங்களுக்கு ரிட்டன் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. அனாலிட்டிக்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ் நாலேஜ்ன்றது அவ்வளோ ஒன்றும் தேவையில்லை. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டட்னா எனக்கு இந்த ஃபீல்டை நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம், கூகுள் அனாலிட்டிக்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்கன்னா, இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குமா? கண்டிப்பாக எல்லா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸும் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க. நீங்கள் இண்டீட்லேயோ, நோக்ரிலேயோ, இல்லை கரீஸ்மா இந்த மாதிரி ஜாப் போர்ட்டலில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. இன்ஃபேக்ட் நாங்களே எங்கள் கம்பெனியில் நிறைய இன்டர்ன்ஸ் எடுத்து ட்ரெயின் பண்ணி வெளியில் அமைச்சிருக்கோம். என்னோட அட்வைஸ் ஃபார் ஃப்ரெஷர்ஸ் பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக இத்தனை ஃபீல்ட்ஸ் இருக்குது, உங்களுக்கு எந்த ஃபீல்டு பிடிக்குன்றதை டிசைட் பண்ணுறதுக்கு நீங்கள் முதல்ல அதை பற்றி வீடியோஸ், யூடியூப் வீடியோஸ் நிறைய இருக்குது, நீங்கள் அதெல்லாம் பார்க்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் சூஸ் பண்ணுங்கள். முதல்ல வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் போய் ஜாயின் பண்ணுங்கள். சேலரி பற்றி பார்க்காதீங்க, ஓகே? 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணுங்கள், நல்லா லேர்ன் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணதுக்கப்புறம் வேறு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கே கிடைக்குதுன்னு பார்க்கலாம் நீங்கள். பட் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் தான் உங்களுக்கு இன் அண்ட் அவுட் எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், ஹேண்ட்ஸாக கிடைக்கும். ஸோ சேலரியை பற்றி ஒரி பண்ணால் நீங்கள் போகலாம். அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, வாட்ஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் கேண்டிடேட்ஸ்? ஓகே, சி இது வந்து நம்ம பிஸ்னஸ் ப்ரொமோஷன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இன்டர்நெட் மார்க்கெட்டிங், ஆன்லைன் மார்க்கெட்டிங்னும் போது முதல்ல வந்து பிஸ்னஸ் நாலேஜ் கொஞ்சம் தான் நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து ஒரு பிஸ்னஸ் ஃபேமிலி, பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் இருக்குது ஒரு ஃபேமிலியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரொம்ப பிடிக்கும்னா நான் கண்டிப்பாக ரொம்ப அந்த கேண்டிடேட் எனக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் நான் ரொம்ப கொடுப்பேன். இங்கிலீஷ் நல்லா ப்ரெசென்ட் பண்ண தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக இங்கிலீஷ் ஒரு கீ ஃபேக்டர் ஃபார் எஸ்இஓ டீமுக்கு. ஆட்வர்ட்ஸ்க்கும் டெக்னிக்கல், வெப் டெவலப்மெண்ட்டுக்கும் தேவையில்லை. அடுத்த க்வெஸ்சன் வந்து, இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ரெக்வயர்ட் ஃபார் ஆல் ரோல்ஸ்? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் எஸ்இஓக்கும் எஸ்எம்ஓ தவிர மீதி எதுக்கும் இங்கிலீஷ் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, ஸ்போக்கன் இங்கிலீஷோ, ரிட்டன் இங்கிலீஷோ, வாட் எவர் இட் இஸ். ஓகே, வேறு எதனா க்வெஸ்சன்ஸ் இருந்துச்சுன்னா போஸ்ட் பண்ணுங்கள், இல்லை யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.